வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னட்டா முன்ஜாமீன் பற்றியது. முன்ஜாமீன்னா வந்து ஆங்கிலத்தில் ஆன்டிசிபேட்டரி பேர்னு சொல்லுவோம், சுருக்கமாக ஏபின்னு பேசுவாங்க அடிக்கடி. இந்த ஏபின்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு பேர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டாரு. இவர் வந்து என்ன செய்வார்ட்டா, ஒரு முன்ஜாமீன் சொல்லி ஒரு வழக்கறிஞர் பார்த்து தாக்கல் பண்ணுவார். இந்த முன்ஜாமீன் வந்து தாக்கல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எஃப்ஐஆர் காப்பி இருக்கணும், அது ஒரு அவர் பேரில் பதிவு இருக்கணும். அதே மாதிரி அவர் சந்தேகிக்கிறார், நம்மளை சேர்த்துருவோம்னு தெரிஞ்சால் கூட அதை அவர் வந்து மூவ் பண்ணலாம். அது வந்து மாவட்டத்தில் இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ண முடியும். இது வந்து செக்ஷன் 438 சிஆர்பிசின் கீழ் பதிவு பண்ணணும். இதில் ஒரு முக்கிய அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, கொலை போன்ற வழக்குகள், கற்பழிப்பு போன்ற வழக்குகள், இந்த சீட்டு நிதி நிறுவனம் போன்ற வழக்குகளுக்கு தரமாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கூட சேர்த்து ஒரு ஆன்டிசிபேட் பெயில் பெட்டிஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்டிசிபேட் பெயிலில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், பெயில் பெட்டிஷன்லாம் ஒட்ட வேண்டியதில்லை. இப்போ முன்ஜாமீன் பெட்டிஷன் கொடுக்கும்போது கொடுத்த உடனே அவருடைய கேஸ் எடுக்க மாட்டாங்க, அந்த இதை வழக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த அடுத்து மூணு நாள் கழிச்சு தான் அந்த காப்பீஸ் எடுப்பாங்க, பெட்டிஷனை எடுத்துகிட்டு அந்த மூணு நாள் கேப் எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா, பிபிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது பிபி எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சார் அவர் பேரில் அதிகமான வழக்குகள் நிறையா இருக்குது, அதுவாக அவர் வந்து வெளியில் விட்டால் சாட்சியை கலைச்சிடுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டேஷனில் இருக்கோம்னு சொல்லுவார், சார் இவர் நிறையா கேஸில் வந்து பண மோசடி, சீட்டு நிதி நிறுவனம், மண்ணு கேஸு இதெல்லாம் நிறையா தான் இருக்கார் சார், நீங்கள் இவரை விட்டீங்கன்னு விட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக சார், நம்ம அரெஸ்ட் பண்ணியாகணும் சார் அப்படின்வாங்க. இப்படி எதிர்ப்புகள் ஓவர் ஆகும்போது வந்து முன்ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதையும் மீறி நம்மளுடைய அட்வொகேட் வந்து பேசி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்கன்னா அவர் முன்ஜாமீன் கொடுக்கும்போது என்னென்ன கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெயில் ஆர்டர் வாங்கும்போது பெயில் ஆர்டர் வாங்கிட்டாருன்னா அது சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனுக்குரிய ஜூரிஸ்டிக்ஷனுக்குரிய ஜேஎம் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ரெண்டு சூரிட்டிஸ். சப்போஸ் வந்து அவருக்கு முன்ஜாமீனில் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காருன்னு வச்சுங்க, கையெழுத்து போடணும்னு கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா அந்த கையெழுத்து போடணும், அது எந்த ஊரும் தெரியாது, பேச்சும் முன்ஜாமீனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தான் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் ஆகும், ஆர்டர் ஆனதுக்கப்புறம் சூட்டி கொடுக்கணும். இந்த ஆர்டர் ஆன காப்பி சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போயிடும், பிபிக்கு வந்துடும், அட்வொகேட்டுக்கு போயிடும், சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்துடும் இந்த ஆர்டர் காப்பி. இதில் வந்து கேட்கலாம், சார் வந்து எனக்கு முன்ஜாமீன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் சுதந்திரமாக சுற்றலாம்னா இந்த முன்ஜாமீன் அப்ளை பண்ணி அந்த ஆர்டர் ஆகிறதுலையும் அவர் வந்து அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் வந்து அந்த அவர் வந்து மாட்டினார்னா அரெஸ்ட் தான், அதுக்கப்புறம் அவர் பெயிலுக்கு தான் போகணும், முன்ஜாமீன் எடுக்க முடியாது. அதனால் வந்து முன்ஜாமீன் எடுக்கும்போது அவர் தலைமறைவாகத்தான் இருப்பார், தலைமறை கைதியாகத்தான் இருப்பார், வழியாக அவர் வெளியில் வர முடியாது. இந்த சூரிட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, ஒன்று பணமா சொத்தா இல்லை வந்து அவரே வந்து பாண்டா, இதெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க, ரெண்டு சூரிட்டிஸ் வந்து கொடுக்கணும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொலை போன்ற வழக்குகள், இந்த பிசிஆர் கேஸ் போன்றவர்களுக்கு, இந்த ஸ்பெஷல் ஆக்டான விஷயங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, செஷன்ஸ் கோர்ட்டில் தான் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணி வாங்குவாங்க, மாவட்டத்தில் இருக்க செஷன்ஸ் கோர்ட்டில். இது வந்து ஒரு சிஆர்எல்பி நம்பர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபார்மல் ப்ரொசீஜர் தான், அதாவது ஸ்டாம்ப் போட்டுறோம், பெயில் ஆர்டர் வாங்குகிறோம், நம்ம மற்றபடி பெயிலுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ, மெமோரண்டம் கொடுக்குறோம், பெயில் பாண்டு கொடுக்குறோம், சூரிட்டி மெமோ, சூரிட்டி அப்ரேட் கொடுக்குறோம், ரெண்டு பேரும் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா இன்டிமேஷன் ஸ்லிப் கொடுக்குறோம், அதான் அந்த கண்டிஷன் பெயில் வந்துச்சுன்னா. இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது. இந்த முன்ஜாமீனுக்கு வந்து கொடுக்கும்போது சரியான கிரவுண்ட்ஸ் இருக்கணும், சரியான கிரவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆன்டிசிபேட்டட் பெயில் கிடைக்கும். அதுபோக வந்துட்டு அந்த இதில் வந்து மெயினாக வந்து கொலை வழக்கு, கொலை வழக்கு, சீட்டு நிதி நிறுவனம், இது போன்ற வழக்குகளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து சார் உடனே கிடச்சிருமா சார், நாங்கள் மூணு நாள் கழிச்சு எடுக்கிறாங்கல்ல, ஒரு நாள் தள்ளி போகலாம், அஞ்சு நாள் தள்ளி போகலாம், பதினஞ்சு நாள் கூட தள்ளி போகலாம், அது நன்றி வந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு தலைமறைவாக இருப்பார். இதுதான் முன்ஜாமீன்ங்கிறது. நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க, ஒரு சம்பவம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே சார் நான் முன்ஜாமீன் எடுக்க போகிறேன் அப்படிம்பாங்க, இதெல்லாம் வந்து அப்படி எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து முன்ஜாமீன் எடுக்கணும்னா பிபிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கன்சல்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அட்வொகேட்ஸ் வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து ஒரு முன்ஜாமீன் ஆர்டர் கிடைக்க முடியும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லி டக்குன்னு எல்லாரும் முன்ஜாமீன் கிடைக்காது, அதனால் இது ஒரு விதிமுறையான விஷயங்கள் தான். நன்றி, வணக்கம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.